ஒரு காட்டில் பெல்லா ப்ரௌனின்னு ரெண்டு பறவைகள் இருந்துச்சுங்க. பெல்லா ரொம்ப நல்லவ, எல்லாருக்கும் உதவி செய்வா. அண்ணா ப்ரௌனி எப்பவுமே தான் அழகு மேலேயே கண்ணுங்கருத்துமா இருந்தா. பெல்லா நான் எப்படி இருக்கேன் பாரு, அழகா இருக்க ப்ரௌனி. எனக்கு தெரியும், இருந்தாலும் உன் வாயால் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ பியூட்டி பார்லர் போகிறது ரொம்ப நல்லது, அப்போதான் உன் ஸ்கின் கொஞ்சமாச்சும் க்ளோவாக தெரியும். என்னை பார்த்தியா, எவ்வளோ க்ளோவாக அழகாக இருக்கேன். என்னுடைய கண்கள் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? ஆனால் உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீ எப்படி இவ்வளோ தைரியமாக வெளியில் போகிறன்னு எனக்கு தெரியல. ப்ரௌனி, நீ வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்குற, ஆனால் நான் அப்படி இல்லை. ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க மனசில் எப்படி இருக்காங்க, உண்மையாக பேசுகிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன். எனக்கு தோற்றத்தை விட குணந்தான் பிடிக்கும். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு போனால் சண்டை தான் வரும், எதுக்கு பிரச்சனை, வா போகலாம். பெல்லாவையும் ப்ரௌனியையும் அவங்க பாட்டி கூப்பிட்டாங்க. என்ன பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? பாரு, நம்ம பாட்டி கூட எவ்வளோ சிவப்பாக இருக்காங்க பாரு. நம்ம குடும்பத்திலே நீ மட்டும்தான் இப்படி அசிங்கமாக வந்து பறந்துட்ட. ப்ரௌனி, உனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதனால் நான் என்ன தான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி, எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க? கண்ணுகளா, எனக்கு உடம்பு சரியில்லை, இனிமே என்னால் வேலை செஞ்சு உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் தான் இனிமேல் எனக்கு சம்பாரிச்சு போடணும். ரெண்டு பேரும் போய் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் எவ்வளோ கொண்டு வரீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த பாட்டி குருவி பேத்திகளிடம் சொன்னது. பெல்லா அதனை கேட்டு தயிர் விற்க சென்றாள். தயிர் வாங்கலையோ, தயிர் 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 வாங்கலையோ, தயிர் வெயிலுக்கு குளிர்ச்சியான தயிர், தயிரை கடைஞ்சா மோர், மோர் குடிங்க, தயிரை வாங்கி மோர் பிழிங்க, வாங்கலையா தயிர். பெல்லா, யாரு யார் என்ன கூப்பிட்டது? பெல்லா, நான் தான் உன் அருகில் இருக்கும் மரம். சொல்லுங்க மரமே, உங்களுக்கு என்ன வேணும்? பெல்லா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி பிடிச்சு என் மேல ஊத்துறியா? அவ்வளவுதானே, இருங்க இப்பவே ஊத்துறேன். பெல்லா ஒரு சட்டியில் அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துனா. அதனால சந்தோஷம் அடைஞ்ச அந்த மரம், பெல்லா நீ ரொம்ப நல்லவளா இருக்க, அதனால என்கிட்ட இருக்க பழத்துல ஒரு பழத்தை நான் உனக்கு தரேன். அதை நீ கூடையில போட்டா எடுக்க எடுக்க நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த மரம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே இது, நம்ம இந்த பழங்களை வித்தாவே போதும். ப்ரௌனி சம்பாதிக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டும் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சிச்சு. ப்ரௌனியை பார்த்த அந்த மரம், ப்ரௌனி ப்ரௌனி, யார் என்ன கூப்பிட்டது? இந்த மரமா? ஏ மரமே, எதுக்காக என்ன கூப்பிட்ட? உனக்கு என்ன வேணும்? நானே ஏதாச்சும் சம்பாதிக்கணுமே நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன எதுக்கு கூப்பிடுற? ப்ரௌனி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கலசத்துல கொஞ்சம் தண்ணி மொண்டு ஊத்துறியா? எனக்கு இங்க நிக்கவே நேரம் இல்லை, இதுல நீ வேற எனக்கு வேலை சொல்றியா? உன்ட்ட நின்று பேசினதுல என் டைம் தான் வேஸ்டா போயிடுச்சு, கம்முன்னு போயிடும் இல்லைன்னா நானே விட்டு விடுவேன். கோபமான மரம் அந்த இடத்த விட்டே மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா ப்ரௌனி அப்பவே ஜாம்பி உருவத்துக்கு மாறிடுச்சு. நடந்ததெல்லாம் தன் பாட்டி கிட்ட சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு பேசுச்சு.
அதுக்கு அந்த பாட்டி பறவை சொன்னுச்சு. ப்ரௌனி, நீ எப்பவும் தோற்றத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம போயிட்ட. மற்றவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் உண்மையான அழகு. அதை நீ இப்போ புரிஞ்சிருப்பன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு.